बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम गण्यमानवर्गले अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु इस्लामी अरिवगत्तिन अरिंददुं अरियाददुं इंशाअल्लाहु ताला इन्रेय पदिविल तफ़ज़ीर पत्रिय सिल विलक्कंगले कान्बोम इन्रेय कालं कुलपतिन उच्चानी कालं தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரர் போல தாடி வைத்தவரெல்லாம் மௌலவியாகி தன்னுடைய பதிவுகளுக்கும் கருத்துகளுக்கும் குர்ஆனுடைய ஆயத்துகளை தன் மனம் போல போக்கிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது. குர்ஆனுடைய ஆயத்துகளை பயன்படுத்துவதில் அதனுடைய உண்மையான தப்சீர்களை அறிந்து அதை ஆலிம்களிடமிருந்து தெரிந்து கொண்ட பின்னரே அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். ஆனால் சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமான சில கூடாரங்களை சார்ந்த சகோதரர்கள் வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்னும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் தங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்காக நம்மை சீண்டுவதற்காக ஆன்லைனில் தங்கள் வாழ்க்கையை அடகு வைத்த அந்த அதிமேதாவிகள் குர்ஆனுடைய ஆயத்துகளை எல்லாம் அள்ளி போட்டு ஏதாவது ஒன்றை உளறி வைக்கின்றார்கள். அப்படி அல்ல, குர்ஆனுடைய திருவசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் பயன்படுத்துவதிலும் பின்பற்றுவதிலும் மிக கவனமும் பேணுதலும் அவசியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அபாக்கியமான சூழ்நிலையிலிருந்து நம்மை எல்லாம் காப்பாற்றி ஆலிம் பெருமக்களுடைய வழிகாட்டுதலில் மார்க்கத்தை நல்ல முறையில் புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, தப்சீர் என்றால் விரிவுரை என்று பொருள். இது சிறப்பாக திருக்குறானின் விரிவுரையையே குறிக்கிறது. இதனை எடுத்துரைப்பவர்களுக்கு முபஸ்ஸிரீன் என்று பெயர். திருக்குறான் வசனங்களுக்கு விளக்கம் கூறுவது என்பது சாமானியமானது அல்ல. திருக்குறானுக்கு விரிவுரை எழுதுபவர்கள் 15 வகை கலைகளில் தேர்ச்சியுற்றிருக்க வேண்டும் என்று இமாம்கள் வரையறுத்து கூறியுள்ளார்கள். 1. அகராதி ஞானம். 2. சொல் புணர்ச்சி இலக்கணம் நஹ்வ். 3. சொல்லி இலக்கணம் சர்ப். 4. சொற்களின் தாது இலக்கணம். 5. அணி இலக்கணம் மாணி. 6. இல்முல் பத்தீஉ அருங்கலை. 7. கிராத். 8. இஸ்லாமிய சித்தாந்த கலை இல்முல் அகாயித். 9. இஸ்லாமிய சட்ட ஞானத்தின் அடிப்படை பற்றிய கலை. 10. உரை இலக்கணம் இல்முல் பயான். 11. திருவசனங்கள் இறங்கிய காலம் காரணம் பற்றிய கலை சபவே நுசூல். 12. மாற்றுவதும் மாற்றப்பட்டதுமான திருவசனங்கள் பற்றிய விவரம் நாசிக் மன்சூக். 13. சட்ட ஞானம். 14. திருக்குறானில் மயக்கமாக உள்ள திருவசனங்களுக்கு அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அற்புத விளக்கங்கள் பற்றிய கலை. 15. இறுதியாக இறைவனின் தனிப்பெரும் அருள் ஞானம் பெற்றிருத்தல். இந்த ஞானத்தை பெற்றிருத்தல்தான் மிக மிக மேலானதாகும். அடியான் தான் அறிந்த வண்ணம் பேணி நடந்தால் அவன் அறியாத ஞானத்தை இறைவன் அவனுக்கு அளிக்கின்றான் என்ற நபிமொழி இதனையே சுட்டிக்காட்டுகிறது. இந்த 15 வகை கலைகளையும் திருக்குறானுக்கு விளக்கம் கூறுவோர் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அவர் தம்மை அறியாமல் தவறு இழைக்க நேர்ந்துவிடும். ஒரு தடவை அரபி ஒருவர் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, நீங்களும் நீங்கள் இறைவனை அல்லாது வணங்கும் பொருள்களும் நரகத்தின் கொல்லிக்கட்டை என்ற வசனத்தை கூறி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்துவர்களும் உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்களும் வணங்குகிறார்கள், அவர்கள் இருவரும் இறை தூதுவராயிற்றே, அவர்கள் எவ்வாறு நரகவாதியாக முடியும் என்று வினவிய பொழுது அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சினமுற்று, அரபிகளின் நடைமுறை இலக்கணத்தை உமக்கு மறக்கடித்தது எது என்று வினவினர்.
அவ்வரபி சிந்தித்தார். நீங்கள் எவரை வணங்குகின்றீர்களோ என்ற இடத்தில் மா என்ற சொல்லையே இறைவன் பயன்படுத்தியிருப்பதும் அகுது அகிரினை பொருளையே குறிக்கும், அதாவது உயிரற்ற பொருளையே குறிக்கும் என்பதையும், உயர்தினையாகிய மனிதரை குறிப்பது என்றிருந்தால் மண் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்து நரகத்திற்கு விறகாகும் என்ற விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ உஜைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ சேரமாட்டார்கள் என்பதை உணர்ந்தார். இவ்விதம் சிறந்த கல்வி ஞானமும் இறையருளும் வாய்க்கப்பெறாதவர் திருக்குரான் விரிவுரையில் தன் சுய கருத்தை புகுத்துவதற்கு தப்சீர் பிர் ராயி என்று பெயர். இத்தகையரை பற்றி அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஒருவர் குரானுக்கு தம் விருப்பப்படி விரிவுரை செய்வாராயின் அது பொருத்தமான கருத்தாக இருப்பினும் அவர் தவறு இழைத்தவரே. தம் விருப்பப்படி திருக்குரானுக்கு விரிவுரை கூறுபவர் தம் இருப்பிடத்தை நரகில் காண்பார் என்று எச்சரிக்கை செய்துள்ளார்கள். எனவேதான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், திருக்குறானில் எனக்கு தெரியாதவற்றை நான் சொன்னால் எந்த வானம் எனக்கு நிழல் தரும், எந்த பூமி எனக்கு இடம் தரும் என்று அலறுகிறார்கள். திருக்குறானின் முதற் பெரும் விரிவுரையாளர் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார். மக்களுக்கு நீர் விலக்கி வைக்கும் பொருட்டு என்ற திருவசனத்திற்கு ஏற்ப அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு திருக்குறானின் திருவசனங்களை விளக்கி வந்தார்கள். எவர் தங்களின் ஈமானை அநியாயத்துடன் கலக்கவில்லையோ அவர்களுக்கு அம்னு சாந்தி உண்டு என்ற திருவசனம் இறங்கியதும் நபித்தோழர்கள் திகைத்தனர். தங்களுக்கு அம்னு கிடைக்காதோ என்று எண்ணி இது பற்றி அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவிய பொழுது, இறைவனுக்கு இணை வைப்பது பெரும் அநியாயமாகும் என்ற திருவசனம் இறங்கியது. இதிலிருந்து அநியாயம் என்பது செயலை சார்ந்தது அல்ல, மனதில் உள்ள அநீதமாகும் என்பதை மக்கள் உணர்ந்தனர். இவ்வாறு அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இறைவன் மற்றொரு திருவசனத்தை இறக்கி வைத்து முந்தைய திருவசனத்தை அதற்கு விளக்கத்தை நல்கினான். சில பொழுது அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில திருவசனங்களுக்கு விளக்கம் கூறியுள்ளனர். அவை ஹதீது நூல்களில் இடம்பெற்றுள்ளன. குர்ஆனும் அதே போன்ற மற்றொன்றும் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை திருக்குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியிருப்பதிலிருந்து, திருக்குர்ஆனுக்கு விளக்கமாக அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதும், அதனை ஆழமாக ஆராய்பவர்களுக்கு திருக்குர்ஆனின் திருவசனங்களுக்கான விளக்கங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்பதும் பெறப்படுகிறது. அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களிடமிருந்து திருக்குர்ஆனின் விளக்கங்களை நன்கு கேட்டறிந்த சஹாபாக்கள் வருமாறு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய நான்கு பேரும் கலீஃபாக்களும், அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், உபை இப்னு கஹப், சாயித் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு சுபைர், உஸ்மான் இப்னு மலூன் ஆகிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகியோர் முபஸ்ஸிரீன்களில் அணியில் இடம்பெறுகின்றனர். அடுத்து தாபியின்களும் தபாவு தாபியின்களும் இடம்பெறுகிறார்கள். இவர்கள் தாங்கள் கேட்டறிந்த திருக்குர்ஆன் விளக்கங்களை போதிக்கவும் எழுதி வைக்கவும் செய்தனர். பின்னர் நூல் உருவில் திருக்குர்ஆனின் விரிவுரைகளான தப்சீர்கள் எழுதப்பெறலாயின. இவற்றில் சிறப்பு மிகுந்தது இப்னு ஜரீர் தபரி எழுதிய தப்சீர் ஆகும். பிற்காலத்தில் தோன்றிய சில தப்சீர்களில் ஆதாரமற்ற பல செய்திகள், பலவீனமான அறிவிப்புகள், புதுமுறையான விபரீத விளக்கங்கள் முதலியவை கலந்துவிட்டன. எனினும் பிற்காலத்தில் தோன்றிய தப்சீர்களில் சமக்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தப்சீரே கஸ்ஸாப் தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. இது எழுதப்பெறாவிடின் திருக்குர்ஆனின் பற்றிய விளக்கமே வளர்ச்சி பெறாது, கன்னித்தன்மையிலேயே இருந்திருக்கும் என்பது
மார்க்க மேதைகளின் ஒருமித்த கருத்தாகும். இமாம் பைலாவி எழுதிய அன்வாருத்தன் ஜீல் வ அஸ்ராரு தாவீல் சிறந்ததொரு தப்சீர் ஆகும். அதுவே தமிழ்நாட்டில் உள்ள மதரசாக்களில் இறுதி ஆண்டு பாடங்களில் ஒன்றாக போதிக்கப்படுவதிலிருந்து அதனுடைய உயர்வினை உணரலாம். தர்க்க ரீதியான ஆதாரங்களுடன் இமாம் ராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தப்சீருல் கபீர் குறிப்பிடத்தக்கதாகும். அதில் அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் என்பதற்கு மட்டும் 72 பக்கங்களில் அவர்கள் விளக்க உரை எழுதியுள்ளனர். இப்னு கதீர் எழுதிய திருக்குரான் விரிவுரையும் சிறப்பு மிக்கதாகும். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1000 பாகங்களில் தப்சீர் எழுதியிருப்பதாக சமானி என்பவர் எடுத்துரைக்கின்றார். மஹிதீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 90 தொகுதிகளில் தப்சீர் எழுதியுள்ளனர். இமாம் ஹஸ்ஸானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 80 தொகுதிகளில் தப்சீர் எழுதியிருப்பதாக நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் அது இப்பொழுதும் எங்கும் கிடைக்கவில்லை. அடுத்து தப்சீரே ஜலாலைன் குறிப்பிடத்தக்கதாகும். ஜலாலுத்தீன் என்ற பெயருள்ள இருவர் எழுதியதால் அதற்கு இப்பெயர் ஏற்பட்டது. அவர்களில் ஒருவரான ஷேகு ஜலாலுதீன் அல் மஹல்லி அதில் ஒரு பாதியை எழுதிவிட்டு ஹிஜிரி 864 இறப்பெய்தினார். பிறகு அதனை ஹிஜிரி 911 ஜலாலுதீன் சுயூத்தி நிறைவு செய்தார். அது இப்பொழுது தமிழகத்தில் உள்ள மதரசாக்களில் துவக்க பாடமாக ஓதி கொடுக்கப்படுகிறது. அப்துல் சலாம் இப்னு முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 500 தொகுதிகளில் ஒரு தப்சீர் எழுதியுள்ளார்கள். அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 7 தொகுதிகளில் விளக்கம் எழுதியுள்ளனர். அப்துல் கரீம் ஜீலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லில் உள்ள 19 எழுத்துக்களுக்கும் ஓர் எழுத்துக்கு ஒரு தொகுதி வீதம் 19 தொகுதிகளில் விளக்க உரை எழுதியுள்ளனர். அக்பரின் அரசவையில் இருந்த ஷைகு பைசி என்பவர் புள்ளியில்லாத எழுத்துக்களால் ஒரு தப்சீர் எழுதியுள்ளார். முகமது அப்துகுவின் மாணவரான ஷைகு தந்தாவி 30 தொகுதியில் எழுதிய தப்சீர் திருக்குறானை விஞ்ஞான ரீதியில் ஆராய்ச்சி செய்யும் அபூர்வ நூலாகும். சையது குத்துபு எழுதிய அத் தப்சீரு ஃபி ஜிலாலில் குர்ஆன் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சா வலியுல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வைசுல் கபீர் என்ற தப்சீர் சிறந்த ஆராய்ச்சி நூலாகும். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் தர்ஜுமானுல் குரானும் மௌலானா அபுல் ஆலா மௌதூதியின் தபீகுமுல் குரானும் இக்காலத்தில் தோன்றிய தப்சீர்களாகும். ஆங்கிலத்தில் அல்லாமா யூசுப் அலி எழுதிய தப்சீர் சிறந்ததென சுன்னத்துல் ஜமாத்தினரால் கருதப்படுகிறது. மௌலவி எஸ் அப்துல் காதிர் பாக்கவி எழுதிய தப்சீருல் ஹமீதும் மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹலரத் எழுதிய அன்வாருல் குரானும் பா தாவூது சா சாஹிப் எழுதிய தப்சீரும் மௌலானா மௌதூதியின் தபீஹுல் குரானின் ஒரு பகுதியும் தமிழில் உள்ள தப்சீர்களாகும். இவற்றை தவிர அரபு தமிழிலும் சில தப்சீர்கள் உள்ளன. இன்று உலகில் உள்ள பல்வேறு மொழிகளிலும் ஏறத்தாழ 200,000 தப்சீர்கள் வரை உள்ளன என்று மௌலானா சையீத் முகமது அன்வர் ஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அவற்றில் ஒன்றையேனும் திருக்குறானுக்கு முழுமையான விளக்கம் என்று கூறிவிட இயலாது. ஏனெனில் இறைவனே தன்னுடைய திருமறையில் இப்பூ உலகில் உள்ள மரங்கள் அனைத்தும் எழுதுகோளாகவும் கடல் மையாகவும் அதற்கு பின்னும் 7 கடல்கள் இருப்பினும் அல்லாவின் திருவாக்குகள் தீர்ந்துவிடா. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தோனும் ஞானமுடையவனுமாக இருக்கிறான் என்று கூறுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகளை நாம் கையாள்வதில் எவ்வளவு பேணுதல் இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவு நமக்கு உணர்த்தும், உணர்த்த வேண்டும் என்பதே நமது கவலையும் துவாவாகும். அக்கு சுபானாவத்தாலா ஆலிம் பெருமக்களுடைய வழிகாட்டுதலோடு மார்க்கத்தை கைப்பிடித்து சுவனத்தை நோக்கி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.